ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். பிக் பாஸ் சீசன் 4 இன்னைக்கு 99வது நாள் 4வது ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிக் பாஸ் வீட்டுக்கு நிசா, ரமேஷ், அர்ச்சனா, ரேகா எல்லாரும் வந்த பிறகு கொஞ்ச நேரம் கொண்டாட்டங்களும் காமெடிகளும் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா எல்லாரும் ஆஸ்வாசப்படுத்திட்டு கார்டன் ஏரியாவில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இதில் ஆரியும் நிசாவும் மட்டும் தனியாக உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஆரி தன்னை போயிட்டு பொறாமல் பிடிச்சவர் அப்படின்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அழுதுகிட்டே பேசிட்டு இருக்காரு. நிசா அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு இங்கே இருக்கிற எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போதே ஆரி கண் கலங்க ஆரம்பிச்சிட்டாரு. நிசா என்ன சொல்கிறாங்கன்னா, சகோதரா அல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மேலும் நிசா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் உங்ககிட்ட உட்காந்து பேசுறதுக்கான காரணமே நீங்கள் உடஞ்சி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னு நிசா சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு, எனக்கு ரெண்டு விஷயம் கொடுத்தாங்க, அதில் எல்லாரையும் நான் பாராட்டியிருக்கேன், எல்லா இடங்கள்லையும் அவங்கள மோட்டிவேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஆரி சொல்ல, ஆமாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ணீங்கல்ல அப்படின்னு நிசா சொல்கிறாங்க. ஆமாம், ஆனால் அது உங்களுக்கு முழுசாக போய் சேரலை அப்படின்னு நினைக்கும் பொழுது பொறாமையில் செஞ்சேன், போட்டியில் செஞ்சேன் அப்படின்லாம் சொல்லும்போது அப்படின்னு சொல்லி ஆரி பேச வார்த்தைகள் இல்லாமல் தடுமாறி உடஞ்சி அழுதுட்டுருக்காரு. சகோதரா, நான் உங்கள் கூட 70 நாட்கள் பயணம் பண்ணியிருக்கேன், உங்ககிட்ட பொறாமையை மட்டும் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு நிசா சொல்கிறாங்க. பிக்பாஸில் இந்த சூழ்நிலையில் எல்லாரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் ஒவ்வொருத்தருக்கும் சில வார்த்தைகள் மாறாத வடுக்களை உண்டாக்கியிருக்கு. அதுபோல் ஆரிக்கும் பொறாம பிடிச்சவர் அப்படிங்கிற வார்த்தை மனசோட ஆழத்தில் சில ரணங்களை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஆரி மேலே எத்தனையோ முரண்பாடான கருத்துக்கள் இருந்தாலும் ஆரிக்கு பொறாமை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாத வார்த்தைகள் தான். கூடிய சீக்கிரமாகவே வார்த்தைகளால் வந்த வடுக்கள் அவருடைய குடும்பத்தின் அரவணைப்பு பாசத்தின் மூலமாக மறைஞ்சு போகும் அப்படின்னு நம்பலாம்.